குமுதம் ரிப்போர்ட்டரில் சினிமா முதல்வர் ஹீரோவா ஜீரோவான்னு ஒரு மிரட்டலான சர்வே வந்திருக்கு, படிச்சிங்களா? நிஜமாக மிரட்டலான சர்வே தான் அது. கண்டிப்பாக என்னென்னா, திரையுலகத்திலேருந்து யார் அடுத்த முதல்வர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சர்வே நடந்திருக்கு. அதில் பெரும்பாலானவர்கள் நம்மளாம் ரஜினி தான் வருவார்னு எதிர்பார்ப்போம். ஏன்னா ஃபேக்ட் அது தானே, ரஜினிக்கு இருக்கிற மாஸ் கமலுக்கு இருக்கிற மாஸ் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டிங்கன்னா ரஜினிக்கு எப்போவுமே கமலை விட அதிகமான மாசு தான். பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கமலுக்கு தான் பெருமளவு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ரஜினி வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காரு, அதுக்கு அடுத்த இடத்துல விஜய் இருக்காரு. ஆமாம், ரஜினி மீதான நம்பகத்தன்மை குறைஞ்சதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இல்லை அதான், இப்போ இந்த சர்வே முடிவை வச்சு ரஜினிங்கிற நடிகர் மீது உள்ள மாஸ் குறைஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. சினிமா மாஸ்ங்கிறது கமலை விட ரஜினிக்கு தான் அதிகம், அது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ரியாலிட்டியில் அரசியல்னு வரும்போது ரஜினி மேலே வந்து மக்கள் வச்ச நம்பிக்கையை விட கமல் மேலே வந்து அதிக நம்பிக்கை வச்சுருக்கிறதா இந்த சர்வே முடிவு காட்டுது. உதாரணத்துக்கு, அதிமுகவுக்கு சவாலாக இருக்க போகும் நடிகர் யார் அப்படின்னு வந்து ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கமலஹாசன் வந்து 45.3% பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கமல் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஜினிக்கு பார்த்தா அதில் பாதி கூட இல்லை, அதுக்கும் குறைவாக 18.2% தான் இவர் வந்து அதிமுகவுக்கு சவாலாக இருப்பாராம். அப்புறம் மூணாவது இடத்துல விஜய் வர்றாரு, 14.5%. இந்த கேள்விக்கான சர்வே முடிவு இப்படி. திமுகவுக்கு சவாலாக இருக்க போகும் நடிகர் யார் அப்படிங்கிற இன்னொரு கேள்விக்கு இதே மாதிரி 35.5% வந்து கமலஹாசனை தான் சொல்கிறாங்க, 22.8% ரஜினியை சொல்கிறாங்க, 16.5% விஜய சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டையுமே வச்சு பார்க்கும்போது மக்கள் வந்து இவர் வந்து கண்டிப்பாக அரசியலுக்கு வருவார் அப்படிங்கன்னு கமல் மேலே வந்து 100% மக்கள் நம்பிக்கை வச்சுட்டாங்க. ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாரு அவர், அதான் சொல்லிட்டாரு வருவோம்னு சொல்லி. ஆமாம், ரஜினி தான் சொல்லியிருக்காரு, ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தினாரு, நம்ம போருக்கு தயாராக இருங்கள் அப்படின்லாம் சொல்லி குதிரையெல்லாம் குளிப்பாட்ட சொன்னார். அது வேற விஷயம், ஆனால் மக்கள் வந்து அதை நம்பலை, ஆனால் கமல் வர்றாரு அப்படிங்கிறத நம்புகிறாங்க. ஏன்னா இவர் இந்த 6 மாதம் குறுகிய காலத்தில் கமல் வந்து பட்டு பேசிட்டு அதான் சொல்கிறேன். என்னன்னா தன்னுடைய அரசியல் நுழைவை இவர் அடுத்த கட்டத்துக்கு அப்படி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தார். ஆமாம், முதல்ல என்ன பண்ணார், சின்னதாக ஒரு ட்விட்டரில் ஒரு சின்ன எதிர்ப்பை பதிவு பண்ணிக்கிட்டே வந்தவர், அதுக்கப்புறம் என்னென்னா வெளிப்படையாக பேச ஆரம்பித்தார். அப்புறம் தொலைக்காட்சி பேட்டிகளில் வந்து ரொம்ப கடுமையான விமர்சனங்களை ஆளுங்கட்சி மீது வச்சாரு. களத்துக்கும் போயிட்டாரு. ஆனால் நீங்கள் ரஜினி கிட்டையோ விஜய் கிட்டையோ இந்த முன்னேற்றமே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து விஜயை கூட நம்ம அந்த இதில் கொண்டு வர வேணாம், ஏன்னா அவர் வழக்கமாக அந்த அரசியல் அப்படிங்கிறதையே தன் படங்களுக்கான ஒரு உத்தியா, வெற்றியுடைய உத்தியா தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு சந்தேகம் இருக்கு. அதுதான் அதுதான் சொல்றேன், என்னன்னா விஜய்க்கு வந்து அரசியல் தேவை இன்னைக்கு கிடையாது, ஏன்னா அவருக்கு நிறைய வயசு இருக்கு. இன்னைக்கு அவர் வாங்குற சம்பளத்துக்கு எவ்வளவுன்னு உங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும், எப்படியும் வருஷத்துக்கு 100 கோடி ரூபா அவரால் சம்பாதிக்க முடியும். அப்ப அதை இழந்துட்டு அவர் 1000 கோடி சம்பாதிக்கலாம். இல்ல அது வேற விஷயம், என்னன்னா அதுக்கான ஏன்னா இளமை எல்லாமே இருக்கு, தேவை இப்ப கிடையாது. அதனால என்னன்னா அவர் இப்போ வருவார்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது, அப்படி அவர் கமிட் பண்ணவும் இல்லை. ஆனால் ரஜினிகாந்த் வருவார்னு தொடர்ந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவரே ஒரு கட்டத்தில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, தமிழறிவு மணியன் மாதிரியான ஆட்களை தமிழ்நாட்டின் அண்ணா சாரே இருக்காருல்ல, அவரையெல்லாம் கூப்பிட்டு ஆலோசனையெல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டா இருக்கும்போது இப்போ அவங்க சொல்ற விஷயங்களாம் வச்சு நம்ம நம்பித்தான் ஆகணும். கஸ்தூரியை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினார் நடந்ததுக்கு அப்புறமும் மக்கள் வந்து ரஜினி அரசியலுக்கு வருவார் அப்படிங்கறத நம்ப தயாராக இல்லை, அல்லது நம்பல. அதுதான் இந்த அவர் வீடு வீடா கதவை தட்டி நான் வந்துட்டேன் அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொன்னாதான் நம்புவாங்க. அப்படி சொன்னா கூட நம்ப மாட்டேன். என்னங்க அப்படி சொல்றீங்க? ஏங்க, அவர் பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காருங்க, இதுக்கு மேல வரலன்னா இனிமே அவர் எப்ப வருவார்? இந்த வெற்றிடத்தையே உங்களால் ஃபில் பண்ண முடியலைன்னா நீங்கள் இதுக்கப்புறம் வந்து எந்த இடத்த நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க? எவ்வளோ ஒரு அருமையான சந்தர்ப்பம். இல்லை அவர் வரலன்னு உறுதியாக சொல்லலையே சார். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, வருவேன் இந்த ஆண்டவர் தான் பதில் சொல்லணும், எல்லாத்தையும் மேலே இருக்கும் பார்த்துப்பான். யார் இவர் மாதிரி கவுண்டமணி காமெடி மாதிரி எல்லாத்தையும் மேலே இருக்கும். இப்படியே எத்தனை வருஷம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? அவங்களோட ரசிகர்களே வெறுத்து போயிட்டாங்க. என்ன தலைவர் எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு, வருவேன்னு சொன்னவர் இப்போந்தான், சமீபத்தில் தான் ரசிகர்களை சந்திப்போம், அப்போ கூட போர் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார்.
ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி பேசினப்ப என்ன சொன்னார், அதுக்கான கால சூழல் இன்னும் அமையலை அப்படின்றாரு. இந்த 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இருக்கும், அதில் ஜெயிக்கிறவன் எப்போவுமே அப்படியே மெதுவாக வார்ம் அப் பண்ணிகிட்டே ஓடிடுவான். கண்டிப்பாக. எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் அப்படி கரெக்டாக அந்த இறுதி சுற்று வரும்போது அப்படி முதல்ல வந்து நிற்பான், அந்த மாதிரி வருவாரோ என்னமோ, நான் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்ப நீங்க வீல் சேர் இல்ல, நீங்க சொல்ற இல்ல இல்ல, அது ஒரு மாரத்தான் மாதிரியான ஒரு தொலைதூர ஓட்டம்னா முதல்ல அப்படிதான் பண்ணுவாங்க. முதல்ல வேகமா போயிட்டா அப்புறம் களைச்சு போயிடுவோம், அதனால மெல்ல வந்துட்டு கடைசியில அடிப்பாங்க. ஆனா அது அரசியலுக்கு பொருந்துமா அப்படிங்கறதுதான் கேள்வி. ஏன்னா அரசியல் அப்படிங்கறதே ஒரு அதிரடி ஸ்டண்ட்டுகளை முன்னிறுத்தினதுதான் இப்ப உள்ள தமிழகம் மற்றும் இந்திய அரசியல்லாம். உங்களுக்கே தெரியும், இப்ப நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா மிகச்சிறந்த தலைவர்கள்லாம் இப்போ இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த சர்வேலையும் வர்றதில்லை. ஆமாம், அந்த பட்டியலே வர்றதில்லை. இத்தனைக்கும் அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுமே மக்கள் நலன் சார்ந்ததாகலாம் இருக்கு. ஆமாம், ஆனால் ஒன்றுமே இல்லாமல் சீமான் கூட சொன்னார், கமல் வந்து ஒரு கெட்டப்பை மாற்றிட்டாரு அவருடைய வாட்ஸ்அப் இதில் ட்விட்டர் பேஜில் பாரதியார் கெட்டப்பில் இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு செய்தியாக சொல்கிறீங்களேப்பா, உங்களுக்கே அதெல்லாம் நியாயமாக இருக்கா? நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இது ஒரு விஷயம் ஐயா அப்படின்னு பிடிச்சி கடிச்சு விட்டாரு. ஒரு பிரச்சனை இல்லை, என்னன்னா பாலாஜி பவன்ல இருந்து டிஃபன் சாப்பிட்றதெல்லாம் இப்போ ஒரு முக்கிய நியூஸாக தான் இருக்கு. அதனால என்ன சொல்ல வந்தேன்னா, ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரஜினி ஒருவேளை அப்படி நினச்சிருந்தாலும் அது ஒரு சரியான நிலைப்பாடான்னு எனக்கு தெரியல. அரசியல் யோசிக்கல, இவர் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, இவர் மௌனமா இருக்காரு, அப்ப ரெண்டு பேர்ல யார் பெட்டர், அப்ப கமல் பெட்டர் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து மக்கள் வந்துட்டாங்க. அதை தான் இந்த சர்வே காட்டுது. ஒருத்தன் கூட வந்து இப்ப இருக்கிற ஆட்சி தொடரட்டும் சொல்லல, ஒருத்தர் வரட்டும் தான் சொல்றாரு. இல்லை, அந்த வார்த்தையை நிச்சயமாக சொல்ல மாட்டாங்களே, மக்கள் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு மாற்றுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சர்வேயில் வந்து இன்னொரு தகவல் என்னென்னா, இப்போ கமல் இவ்வளோ பெரிய ஆதரவை பார்த்தா எல்லா தரப்பினருமே கொடுத்துருக்காங்க, ஆண்கள் பெண்கள் படித்தவர் படிக்காதவர் அரசு ஊழியர்கள் நகரத்தில் வசிப்பவர்கள் கிராமத்தில் வசிப்பவர்கள் ரசிகர்கள் வந்து விசில் அடிச்ச குஞ்சுகள் இல்ல, எல்லா வகையிலும் அறிவுள்ளவர்கள் கமல் ரசிகர்களா இருக்காங்க. அதனால வந்து இந்த இதுல வந்து ஒன்னும் வியப்பு கிடையாது. நீங்க எல்லா வகையிலையும் இந்த சர்வே எடுத்திருக்காங்க, மத ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும், அதான் அந்த வயசு இருக்குல்ல அது அந்த ரீதியாகவுமே சர்வே வந்து எடுத்திருக்கிறாங்க ஃபுல்லாக. அதே மாதிரி எல்லா பகுதிகளிலையும் எடுத்திருக்காங்க. ஸோ அது மொத்தமாகவே வந்து இது வந்து கமலுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை இது கொடுத்துருக்கு. அதே சமயம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது வந்து ரஜினிக்கு வந்து ஒரு எச்சரிக்கையும் இது கொடுத்துருக்கு. என்ன எச்சரிக்கை அப்படின்னா, நீங்கள் இதே மாதிரியே உட்காந்துருந்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முதல் நாள் கட்சி ஆரம்பிக்கலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது அப்படிங்கிறத வந்து இது ஒரு மறைமுகமாக எனக்கு உணர்த்துற மாதிரி தான் எனக்கு தோணுது. மக்கள் பிரச்சனைகளில் நீங்கள் வந்து குரல் கொடுக்கணும், அப்படி குறைந்தபட்சம் ஒரு சிறு பங்களிப்பாவது நீங்கள் செய்யணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் மக்கள் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. இப்போ கமல் வந்து இப்போ தானே அந்த விஷயங்களை ஆரம்பித்தார், ஒரு 6 மாதமா. ஆமாம், அதுக்குள்ளே எப்படி அப்படி ஒரு மனநிலை மாறிச்சு மக்கள் மனநிலை? ஸோ அவர் தொடர்ச்சியாக மக்களோடு அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. மக்களோட எண்ணங்களை யார் பிரதிபலிக்கிறாங்களோ தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கிறது வந்து இயற்கை தான். நீங்க வந்து விவசாயிகள் கூட்டமைப்பு கூப்பிட்டு பேச கூப்பிட்டு போய் பேசுறாரு, திடீர்னு கேரளா முதலமைச்சர் போய் பாக்குறாரு. நேத்து கூட அந்த பெங்களூர்ல அந்த சிறைத்துறை அதிகாரி இல்ல ரூபா, ஆமா அவங்க வந்து அவரை பார்த்தாங்க. அதான் எங்க போனா, மேற்குவங்கம் போனா மம்தா பானர்ஜியை பாக்குறாரு. அந்த எல்லா குறிப்பா அரசியலுக்கு வரணும்னா அரசியல்வாதிகள் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லாம துறை சார்ந்த எல்லாரையுமே மீட் பண்றது இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணோம். ரெண்டாவது மக்கள் பிரச்சனைகளை நீங்க வந்து ஒரு டெங்குல வந்து கமல் குரல் கொடுக்குறாரு, அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா கமல் ரஜினி வந்து எந்த விஷயத்துக்கும் குரல் கொடுக்கறதே கிடையாது. யாராவது ஒரு வாரிசு நடிகரோ இல்லை அவர் தெரிஞ்ச புதுமுகீரோவோ படம் நடிச்சாருன்னா ஒரு வாழ்த்து லெட்டருக்கான கொடுப்பாரு, இந்த படம் சிறப்பாக இருக்குது வெற்றி பெற வாழ்த்துக்கள். அவங்க அதை ஒரு விளம்பரத்தில் போட்டு விட்டுக்கிட்டு ரஜினியை பாராட்டிட்டாரு, படம் கல்லா கட்டிடும் அப்படிம்பாங்க. நீங்கள் மக்கள் பிரச்சனையில் கவனமே செலுத்தாமல் இருந்துட்டு திடீர்னு வந்துட்டு நான் அரசியலுக்கு வரேன்னா இந்த மாதிரி ரிசல்ட்டு தான் கிடைக்கும். ஆனால் அதுதான் இது சொல்ல சர்வேயில் வந்து இன்னொரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க, என்னென்னா ரஜினி வந்து யாரோட கூட்டணி வச்சா அவருக்கு வெற்றி கிடைக்கும்,
அதே மாதிரி கமல் யாரோட கூட்டணி வச்சா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ரஜினி யாருடன் கூட்டணி வைத்தால் வெற்றி அப்படின்னா திமுகவோட கூட்டணி வச்சா வெற்றின்னு 41.5% பேர் சொல்லியிருக்காங்க. அதிமுகவுடன் வெற்றி அப்படின்னு 21.3% பேர் சொல்லியிருக்காங்க. பாஜக கூட கூட்டணி வச்சிங்கன்னா 15.9% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, இது வந்து ரஜினிக்காக வந்து இதில் ஒரு மிகப்பெரிய மெசேஜ் இருக்குது. என்னென்னா அவர் வந்து பாஜகவில் சேர்றதுக்கும் தயாராக இருக்காரு, அவரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ரஜினி ஏறக்குறைய அப்படி ஒரு ஆன்மீகவாதிங்கிறதுலாம் அந்த ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது. தமிழக பிஜேபி தலைவர் தலைவர் ஆகிறதுக்கான முயற்சி, தமிழக பிஜேபி தலைவர்களே கமல் அரசியலுக்கு வந்தா எதுக்குறாங்க, ஆமா அதே ரஜினி அரசியலுக்கு வந்தா வரவேற்பாங்க. என்ன காரணம்னா, இவர் நம்ம ஆளு, நம்ம எப்ப நம்ம டிசைன், இவர் எப்ப வேணாலும் நம்ம நினைக்கிறத இவர் மூலம் சாதிச்சுக்கலாம் அப்படிங்கறது அதோட அர்த்தம். கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கட்டிட்டு, ஆமா பட் அதுக்கு ரஜினி வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து மதவாதி கிடையாது, ஆன்மீகவாதி அப்படின்னாரு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா பாஜகவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியாது. எவனாவது ஒருத்தன் போய் சாமி கும்பிட்டா கூட இவனும் வந்து ஒரு மதவாதியாக தான் அவங்க நினச்சிக்குவாங்க. ஏறக்குறைய ரஜினியோடவே அந்த இது இருக்கு. ஆனால் என்னன்னா, ரஜினிக்கு வந்து இதில் ஒரு மெசேஜ் இருக்கு. நீங்கள் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கிறதே வந்து 85% பேர் விரும்பலை. அப்போ நீங்கள் வந்து பாஜகவுடைய சேர்றது, பாஜகவுடைய தமிழக தலைவராக உங்களுடைய அரசியல் பயணத்தை துவக்கிறது அப்படிங்கிறத மக்கள் வந்து ஜீரணிச்சிக்கவே மாட்டாங்க. அதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்கு, அதே மாதிரி கமல் யாருடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பார்த்தா இதே மாதிரி திமுக கூட 47%. ஆனால் இதை படிக்கும் போது லேசாக எனக்கு கொஞ்சம் காமெடியாக தோணுச்சு. திமுக ஒத்துக்கணும்ல, அது வேற விஷயம். திமுக வந்து ரஜினியையும் கமலையும் வந்து சிஎம்மா உட்கார வச்சு அழகு பார்க்கறதுக்காக கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கூட்டணிக்கு வந்தால் கூட ஏற்கனவே விஜயகாந்த் மாதிரி தான், நீங்கள் துணை முதல்வராக இருங்க இல்லைனா அதுக்கு கீழே இருங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸில் தான் அவங்க வந்து எப்பயுமே கூட்டணிக்கே வருவாங்க. அதே மாதிரி தனிச்சு வந்து இதில் இன்னொரு தகவல் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தனித்து இவர்களால் வெற்றி பெற்று முதல்வராக முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. அந்த கேள்வி இவங்க வந்து எழுப்பப்படலையா, இல்லை அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதுனால தவிர்த்துட்டாங்களான்னு தெரியல. அதே சமயம் இதை வச்சு நம்ம பார்க்கும்போது இவர்களால் தனித்து வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்ம வர வேண்டியதாக இருக்குது. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அரசியல் கட்சிங்கிறது உங்களுக்கு குக்கிராமங்கள்லேருந்து ஆரம்பித்து வரணும். அதுக்கான பலமான கட்டமைப்பு வந்து ரஜினிகிட்டே கமல்கிட்டே இருக்கான்னுங்கிறது யோசிக்கணும். இல்லை நிச்சயமாக கிடையாது. அவங்களுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய ரசிகர்களை தான். ஏன்னா அந்த அந்த அவருடைய ரசிகர்களில் எவ்வளவு பேர் வந்து அரசியல் அறிவும் அந்த பொதுமக்களோட இதாக இருக்கிறவங்க உருவாக்கிட்டே இருந்தவர் விஜயகாந்த் தான். இன்னைக்கு அவர் கட்சியே ஆட்டம் கண்டுடுச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு குச்சி எழுதிங்கன்னா மொத்த கடனும் கிழவு வந்துடும். இல்லை அதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கு. விஜயகாந்த் சார் வந்து அந்த மீட்டிங்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் போகிறார்ல, போகிற இடத்துல அவரோட கட்சிக்காரங்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் இருக்குல்ல, அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு விதமான ஒரு எண்ணத்தை உருவாகிச்சு. ஃபஸ்ட்டு அடிக்கிறது, கன்னத்தில் அரையிறது, தலையில் கொட்டுறது. அவங்க வந்து ஒரு அரசியல்வாதம் ஓரளவுக்காவது ஒரு ஒரு டிசிப்ளினா இருக்கோம் நம்ம. ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் அதை செய்வார், என்னன்னா தோட்டத்தில் கூப்பிட்டு செய்வார் கருத்து சொல்றது எல்லாமே ஒரு இதுவா தான், ஒரு டீசென்டாவோ ஒரு என்ன தெளிவா தான் அதை பண்ணிட்டு இருக்காப்ல. என்ன ஒண்ணு அவர் போட்ட சில ட்வீட் தான் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அதுக்கு யாராவது பினாமி வச்சு போட்டு அப்ப அவர்லாம் அறிக்கை நாளைக்கு கவர்மெண்ட் சார்பா கொடுத்தாருன்னா ஐஏஎஸ் ஆபீசரே கொழுப்பு. இப்ப இருக்கிற பாதி ஐஏஎஸ் ஆபீசருக்கு தமிழே தெரியாது. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்ல சொன்னீங்கல்ல, இந்த இடத்துல அதிமுகவுக்கு சவாலுங்கிற இடத்துல வந்து ரஜினிக்கும் விஜய்க்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஆமா, திமுகவுக்கு சவாலுங்கிற இடத்துல ரஜினிக்கும் விஜய்க்கும் கூடி இருக்கு. ஓகே, அதோட அர்த்தம் கமலுக்கு குறைஞ்சிருக்கு திமுகன்னு வர்றப்ப. இதோட அர்த்தம் என்ன? கமலையே திமுக தான் இயக்குதுன்னு கூட கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட பிரதிபலிப்பாங்க. இல்ல, அதை நீங்க இப்படி பார்க்காம இப்படி பாருங்க. அண்ணா திமுகவுக்கு வந்து இவர் வந்து விகரசான ஒரு என்ன சொல்ல, ஒரு மூர்க்கமான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறதுனால அவரை வந்து அந்த அவ்வளவு சதவீதம் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது அதான், ரஜினியும் விஜயன் எடுக்கிறப்போ ரெண்டு பேருமே அதிமுகவால அந்த அரசியல் இது டைம்ல வந்து இந்த படங்கள் பர்சனலாவே பாதிக்கப்பட்டவங்க. அந்த விஷயங்களையும் அதுல கோட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன்.
அதான் மொத்தத்தில் வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை பற்றி நமக்கெல்லாம் ஒரு கருத்து இருக்குது. நம்ம இந்த சர்வேயை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுனாலே நம்ம இவர்களை அரசியலுக்கு வாங்கணும், இல்லை எங்களை ஆள்றதுக்கு நீங்கள் தான் சரியான ஆள்னாலாம் சொல்லவே இல்லை. பட் இந்த ஒரு சர்வே அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கிறதுனால இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த சர்வேயில் எனக்கு வந்து ரொம்ப தனிப்பட்ட முறையில் பிடிச்சது வந்து அந்த முதல் கேள்வி தான், சினிமாவிலிருந்து இன்னொரு முதல்வர் வருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. அதான் இவங்க எழுப்பின முதல் கேள்வி, நல்ல கேள்வி. ஆமாம், அந்த கேள்விக்கு என்னென்னா 31.6% பேர் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கேள்வி வந்து இவங்க முதல்வராக வரணும்னு சொல்லலை, வருவாங்களா மாட்டாங்களாங்கும் போது வருவாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் 69% பேர் வந்து வரமாட்டாங்க அப்படிங்கிறதா தான் அர்த்தம். ஏன்னா 31 பேர் வாங்கன்னா 69 பேர் வேணான்னு சொல்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ஸோ இப்போ தமிழ் மக்கள் வந்து இன்னொரு சினிமா ஹீரோ வந்து நம்மளை ஆளக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உறுதியாக கூற முடியாது அப்படிங்கிறது வந்து 27.8%. ஆமாம், வேணவே வேணாம், அதை விட்டுருங்களேன். நான் சொல்ல கருத்து சொல்ல விரும்பலை, இல்லை கூற முடியாத ஒன்று இல்லை, வேண்டவே வேண்டாம். இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டு ஆம்ங்கிறத கம்பேர் பண்ணுங்களேன். வேணவே வேணாங்கிறத மக்களோட எண்ணமா இருக்கு. போதும், சினிமாக்காரங்களை நம்பி தமிழ்நாட்டை கொடுத்தது போதும். ஆனா என்னன்னா, ஒரு எளிமையான ஒரு முதல்வர் வரணும், காமராஜர் மாதிரி ஒரு எளிமையான முதல்வர் வரணும்னு பல வருஷமா நம்ம எல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கோம். பார்த்தா படாடோபம் பந்தா முன்னாடி 100 காரு பின்னாடி 100 காரு இல்ல இல்ல முதல்வர் தான். நாளைக்கு இவங்க வந்தாலும் அந்த படாடோபம் தான் இருக்குங்கிறது அதுல சந்தேகமே கிடையாது. இப்ப கமல்ங்கிற ஒரு நடிகரை வந்து ஒரு சாமானியா ஒருத்த வந்து ரீச் பண்ண முடியாது இல்ல. நம்ம வந்து பத்திரிகையாளர்கள் கமலஹாசன் அடிக்கடி பட பூஜைகளுக்கு பாத்துருக்கோம், சைனை போட்டு கட்டிதான் வராங்க, கொண்டு போவாங்க நடுவுல. ஆமா, அப்படியே ஒரு 40 பேர் சூழ்ந்து பவுன்சர் அடியாட்கள். ஆமா, அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா என்னன்னா, இப்ப எளிமையான முதல்வர்களா இப்ப சில பேர் கண்ணுக்கு தெரியறாங்க, அதே சமயம் அவங்க அடிமையான முதல்வராகவும் இருக்காங்க. அதனால நம்ம எளிமைங்கிறத மட்டும் வச்சு, அதாவது என்னன்னா, கடந்த கால முதல்வர்களோட ஒப்பிடுறப்போ இப்ப இருக்கிறவங்கலாம் நமக்கு எளிமையா தான் தெரியறாங்க, கூடவே அடிமையாவும் இருக்காங்கல்ல. அதனால நம்ம எளிமையை மட்டுமே நம்ம வச்சாலும் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிப்போம் அப்படிங்கிற மனநிலையில். அதே சமயம் நீங்க சொல்றத வந்து இந்த மக்கள் கிட்ட சொல்லிதான் ஆகணும். திரைத்துறையில் இருக்கிற இவங்கெல்லாம் ஒரு சினிமா விழாக்களுக்கு வரும்போதே ஒரு 10 பவுன்சர்களோட, பவுன்சர்னு இங்கிலீஷில் சொல்லணும், தமிழில் வந்து அடியாட்கள், அந்த 10 அடியாட்கள் புடைசூல தான் இவங்க வர்றாங்க. பாதுகாப்பாளருங்க. அதே மாதிரி ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்க வரும்போது கூட இவங்க இதே தோரணையில் தான் வர்றாங்க. ஏதோ பத்திரிகையாளர்கள்லாம் தீவிரவாதிகள் மாதிரியும், இவங்களை ஏதோ துப்பாக்கியால் சுட்டுற மாதிரி. இப்படி இருக்கிற இவர்களெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் மக்களாகிய உங்களை சந்திக்க வரும்போது எப்படி வருவாங்கங்கிறத தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவுகளை எடுங்க. அதான் நம்ம நிச்சயமா அந்த மக்களுக்கு சொல்லணும். அதான் கரெக்டா தெளிவா சொல்லிட்டாங்களே, இன்னொரு முதல்வர் சினிமாவில இருந்து வேணாம் வேணாம் வேணாம்.